ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு அ சேனல் அகெயின். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே, நல்லா மழை பெய்யுது, நல்லா சூப்பரான ஒரு டே. அண்ட் எல்லா ஏரியாலுமே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து என்ன ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் உள்ள ஒரு டைப் ஆஃப் கிளாக், அதாவது இன்றைக்கி நாம் வச்சுருக்க ஒரு வாட்சாக இருக்கட்டும், அல்லது வந்து எல்லா டைப் ஆஃப் கிளாக்ஸ், அதாவது வந்து வால் கிளாக், அல்லது வந்து நம்ம வாட்சில் இருக்கக்கூடிய இந்த கிளாக் அப்படிங்கிறத வந்து நாம் கட்டக்கூடிய இந்த கடிகாரம் அப்படிங்கிறது, இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளாக் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன், எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிற சொல்லிக்கிறேன். ஓகேவா, சூப்பர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனால், இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் டைப் ஆஃப் கிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டன் டேஸில் உள்ள கிளாக், அதாவது வந்து பெண்டுலம் கிளாக்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த பெண்டுலம் டைப் ஆஃப் கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ கொடுத்து ஓட வைக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெயின் ஆர் லாஸ் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா, அதாவது வந்து இந்த டைம் வந்து கெயினாகவும் இருக்கலாம், அல்லது வந்து லாஸ் அப்படிங்கிற டைத்துலையும் காட்டலாம், எக்ஸாக்டான டைமும் நமக்கு வந்து காட்டாது. இதே இப்போ யூஸ் பண்ணுற குவார்ட்ஸ் கிறிஸ்டல் டைப் ஆஃப் கிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்றது, இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலோட மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த ரெண்டு ஓட காம்பினேஷனால் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது. இது வந்து மைனிங் படி தான் வந்து எடுப்பாங்க. இதில் என்ன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு பேட்டரி மூலமாக சப்ளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த 32,768 டைம்ஸ் பெர் செகண்ட் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேவா, ஒரு செகண்டுக்கு 32,768 தடவை வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இதனால என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 32,768 ஹர்ட்ஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக வந்து ஒரு ஃப்ளிப்லாப் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்ல வந்து 15 ஃப்ளிப்லாப் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃப்ளிப்லாப் பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம், டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களில். இந்த ஃப்ளிப்லாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து ஹாஃபாக வந்து குறைக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 32,768 ஹர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ளாப்பில் இன்புட்டாக போகுது அப்படின்னு சொன்னால், அதே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ளாப்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ஹாஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தபடியாக ஹாஃப்னு அப்படியே பாதிப்பதே பிரிஞ்சு என்னாகும் போயிட்டே இருக்கும்போது, கடைசி என்னாவது பார்த்தீங்கன்னா அந்த 15th ஃப்ளிப்ளாப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1 ஹர்ட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும். ஸோ அந்த 1 ஹர்ட்ஸ் அப்படின்றதா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஹர்ட்ஸுக்கு ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிற கணக்கு. அதான் வந்து நம்ம செகண்ட்ஸில் வந்து டிக் 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 டிக்னு ஓடும், கரெக்டாக. ஸோ அதுதான் அதோட அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 ஃப்ளிப்ளாப் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுற காரணத்தில் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அதோட ரீசன். ஓகேவா, இந்த டிக் 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 டிக்னு அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்டாக போயிட்டே இருக்கலாம். இதில் ஓடுறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரை வச்சு ஓட வச்சிருப்பாங்க. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், இந்த கிளாக் அப்படிங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா, இது வந்து நம்ம நிறைய நம்ம உள்ளெல்லாம் நோண்டி பார்த்தாலும் நிறைய நமக்கு பார்த்தா புரியாமல் காம்ப்ளெக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ஒர்க்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாக்கோட ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால், கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாக்லையுமே ஸ்டாண்டர்டாக வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாக் நம்ம வாங்கும்போது, வாட்சை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 10:10 அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து அதோட அந்த முள்ளை வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மைலி ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எப்போதுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்மைலி ஷேப்லேயே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாக் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். என்னடா டக்குன்னு வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒர்க்கிங் கிளாக்கை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தாட்ஸ் உங்கள் ஐடியாஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு 7 நாளைக்கு வேறு காலேஜ் ஆரம்பிக்குது, அது வேறு நம்ம என்ன சொல்லி நிறைய பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிற சொல்லிக்கிறேன். நம்ம செகண்ட் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வர வர தான் நம்ம மோட்டிவேட் வீடியோஸ் போட முடியும். அதில் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக வீடியோஸ் போடுறேங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.